நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 26 தேதி, ஆண்டின் பொதுக்காலம், 3 வாரம். நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 31-35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரரும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு, தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக யார் என் தாய், யார் என் சகோதரருக்கு இயேசு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாயும் சகோதரியும் சகோதரனும் ஆவார் என்று இயேசு தெளிவாக சொல்லுகின்ற ஒரு வாசகம். இந்த உலகிலே நாம் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கின்றோம். நம்முடைய பெற்றோரும் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். கடவுள் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது எந்த திட்டத்தை அறிந்து செயல்படுத்துவது? கடவுளுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுத்துவதுதான் சாலச்சிறந்த ஒன்று. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் நான் இவ்வாறாக மாறப்போகின்றேன், இவ்வாறாக செயல்படப் போகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டம் அதில் இருக்கின்றதா? கடவுளுக்கு விருப்பமான செயலாக இருக்கின்றதா? கடவுளுக்கு விருப்பமான செயலாக இருந்தது என்றால் இதை நான் செயல்படுத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய செயல்களின்படி நாம் வாழ்ந்து காட்டுவதுதான் முறையானது என்பதை நாம் இன்றைய நாளிலே நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஏனென்றால் தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்பே நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்ற தேவன் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் பணிகள் ஒவ்வொன்றையும் முன்குறித்து வைத்திருக்கின்றார். இந்த வாழ்வினுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு அதன்படி செயலாற்ற வேண்டும் என்பதுதான். இந்த உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை செய்கின்ற பொழுது இந்த உலகம் அன்பினால் நிறைந்திருக்கும். அவ்வாறு அன்பினால் நிறைந்திருக்கின்ற பொழுது நாம் இயேசுவோடு இணைக்கப்படுகின்றோம். அவருடைய சகோதரராக, அவருடைய சகோதரியாக, அவருடைய தாயாக இணைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய அந்த வல்லமை மிகுந்த சொல்லாற்றலின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் மதிப்பிற்குரிய மகனாக மகளாக உருமாற்றம் பெறுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இயேசுவினுடைய திருவுளத்தை, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அவருடைய உண்மையான மகனாக மகளாக நாம் மாற்றப்படுகின்றோம். மரியாளின் வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன உடனேயே, உம்முடைய சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன உடனேயே, இந்த அர்ப்பண வாழ்வானது என்ன செய்கின்றது? கடவுளுக்கு ஏற்ற ஒரு தாயாக அவரை மாற்றுகின்றது, இயேசுவினுடைய தாயாக மாற்றுகின்றது. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும்
இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்ப வாழ்கின்ற பொழுது நாமும் அவருடைய சகோதரனாக அவருடைய சகோதரியாக மாற்றப்படுகின்றோம். எம் அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மக்களாக வாழ்ந்து காட்டவும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து காட்டவும் இயேசுவினுடைய அன்பு சீடராக மாற்றப்படவும் இயேசுவினுடைய அன்பு மகனாக மகளாக மாற்றப்படவும் மேலுமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதித்து உமக்கு விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.